ஆர்மி பிள்ளைங்க எல்லோருக்கும் அன்யோங். டுடே நம்ம என்எஃப்எஃப் பார்க்க போகிறோம்னா வி மாஃபியா கிங் எஃப்எஃப்ஓட பார்ட் 17 தான் பார்க்க போகிறோம். ஓகே, எல்லோரும் இந்த எஃப்எஃப் தான் கேட்டுகிட்டே இருந்தீங்க. இந்த எஃப்எஃப் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்லோட் பண்ணுறேன், ஸோ அதனால் எல்லோரும் கோபமாக இருப்பீங்க. ஸோ சாரி. ஓகே, இதுக்கப்புறம் எஃப்எஃப் வர லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, லாஸ்ட் பார்ட்டில் எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோமோ அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் எதோடு ஸ்டாப் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, டயாங் வந்து உங்களை வந்து பெரிச்சாலின்னு சொல்லியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து டயாங் சொல்ல சொல்ல கேட்காம ஓடி ஆடி அவனை துரத்திட்டு இருப்பீங்க. நம்ம டயாங் அப்பயும் சொல்லுவான், சொன்னால் கேளுவோயே, ஓடாத இப்போ தான் நீ வந்து சாப்பிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாது, எவ்வளோ தைரியம் தான் என்னை பெருச்சாலின்னு நீ சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டயாங்கை வந்து ரொம்ப கோபமாக துரத்திட்டு இருப்பீங்க. ஸோ திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து வாமிட் வர மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் வாஷ்ரூம் ஓடி போய் நிறையா வாமிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம டயாங்க் வந்து செம்மையாக டென்ஷன் ஆகணும், அப்போயே சொன்னல அவனை ஓடாத ஓடாதன்னு சொல்லிட்டு, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பான். ஸோ அப்பான்னு பார்த்து உங்கள் மம்மி வந்து கையில் ஏதோ கொண்டு வருவாங்க. ஸோ ஏதோ மெடிசன் மாதிரி ஏதோ கிளாஸில் கொண்டு வராங்க, பிளாக் கலரில். உங்கள் மம்மி வந்து உங்களை வந்து எழுப்புவாங்க ஒயன் அப்படின்னு, நீங்கள் வந்து என்னம்மா அப்படின்னு சொல்லுவீங்க. உங்கள் மம்மி வந்து இதை வந்து குடிச்சிட்டு படுத்திங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும், ஏன்று அப்படிங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் வந்து எனக்கு எதுவும் வேணாம், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, ப்ளீஸ் என்னை தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயாங் வந்து, ஹார்த்தி நான் வந்து அவளை பார்த்துக்கிறேன், ஸோ நான் குடிக்க வச்சுக்கிறேன் அவளை அப்படின்னு நம்ம டயாங் சொல்கிறான். அதுக்கு உங்கள் மம்மி வந்து, ஆ பார்த்து கொஞ்சம் குடிக்க வச்சுருங்க, இது குடித்தாதான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்கிறாங்க. நம்ம டயாங் வந்து, ஆ ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதே பொசிஷனில் தான் படுத்திருப்பீங்க. நம்ம டயாங் வந்து உங்களை ஒயன் அப்படிங்கிறா. நீங்கள் வந்து என்ன டயாங் அப்படிங்குவீங்க, ப்ளீஸ் ஒயன் எழுந்திரிச்சு இதை மட்டும் குடிச்சிட்டு படு அப்படிங்கிறான். நீங்கள் வந்து எனக்கு வேணா டயாங், ப்ளீஸ் டயாங் மடி குடிச்சு அங்கேன்னு வாமிட்டு வரும் டயாங், என்னால் இதுக்கப்புறம் போய் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு டயாங் வந்து, இல்லை இல்லை அதெல்லாம் வராது, நீ வராதுன்னு நினச்சிட்டு குடி வராது, ப்ளீஸ் எந்திரிப்பாப்பா அப்படிங்கிறான். நீங்கள் வந்து என்ன டயாங் அப்படிங்கிறீங்க, கொஞ்சமாக குடி, கொஞ்சம் ஒரு கால் கிளாஸ் குடி, கால் கிளாஸ் மட்டும்தான் குடிப்பேன், அதுக்கப்புறம் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயாங் வந்து, ஓகே ஓகே கால் கிளாஸ் அதுக்கப்புறம் குடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கு நீங்கள் வந்து, சரி குடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறீங்க. அதை வாங்கிட்டு நீங்களும் வந்து சொன்ன மாதிரியே கால் கிளாஸ் கஷ்டப்பட்டு குடிச்சிடுறீங்க. குடிச்சு முடித்தோடனே அதுக்கப்புறம் நம்ம டயாங்கிட்ட தரீங்க ஹிந்தா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி கால் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சிப்பு வச்சு தர அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து, ஏய் கால் கிளாஸ் இருந்து இல்லை, அங்கே பாரு அரை கிளாஸ் நான் குடிச்சிட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அந்த சைடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயாங் வந்து, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவன் வாயில் கமுத்துட்டு போயிடுறான். அவன் பாட்டுக்கு, என்னடா நீ பாட்டுக்கு வாயில் கமுத்துட்டு போகிற, உனக்கு கசப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வேறு வழி, கசப்பாக தான் இருக்குது, ஆண்டிகிட்ட போய் நான் தானே திட்டு வாங்குவேன். சாரி டயாங், என்னால் முடியல, அதனால தான் நான் உன்னை குடிக்க வச்சுட்டேன், சரி சரி பாடு, ஓகே குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பெட்டு மேலே கமுந்துடுறீங்க, பில்லோ மேலே. அதுக்கப்புறம் டயாங் வந்து அவங்க மாமிட்ட போய் கிளாஸ் கொடுக்குறான், ஆண்டி அவள் குடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க மம்மி வந்து, நெசமாக அவள் தான் குடித்தாளா இல்லை நீங்கள் பாதி குடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டயாங் உங்கள் மம்மி கேட்குறாங்க. அதுக்கு டயாங் வந்து, கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆ டயாங், இந்த வீக்கில் ஒயினோட பர்த்டே வருது, ஸோ பர்த்டே முடிஞ்சோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். ஓ ஓ அப்படியாங்க ஆண்டி, ஏன் கிளம்புறீங்க? அது வந்து அவருக்கு ஊரில் பிஸ்னஸ் இருக்குல்ல, ஸோ அதையும் போய் பார்க்கணும். ஸோ அதுவும் இல்லாமல் அங்கே லாரா வேறு தனியாக இருப்பா, ஸோ சின்ன பொண்ணு தானே. ஓ அப்படிங்களாங்க ஆண்டி, அப்போது நீங்கள் இந்த வீக் ஃபுல்லாக இருப்பீங்க, அதுக்கப்புறம் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் கேட்குறான். அதுக்கு உங்கள் மம்மி வந்து, ஆமாம் வயனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, ஸோ இந்த மாதிரி தான் ஆகும் அடிக்கடி, ஸோ நீங்கள் டென்ஷன் ஆகிடாதீங்க. ஆ ஓகே ஆண்டி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் தான் இந்த கஷாயம் எப்படி போட்டிங்க, ஓ அதுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் வந்து டயாங்க்கு வந்து கற்றுத்தராங்க. ஸோ அதே வந்து டயாங் கற்றுக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து ஸ்டெப்ஸ் ஏறி மேலே வந்துட்டுருக்கிறான். ஸோ அப்போ அவனுக்கு திடீர்னு ஒரு தாட்டு, இன்னும் இந்த வீக்லேயே எனக்கு பர்த்டே வருது இல்லை, ஓ ஷிட், இன்னும் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணல, ஒன்றுமே அரேஞ்ச் பண்ணல, இப்போ என்ன பண்ணுறது அப்படியே அவன் யோசிச்சுட்டே ஸ்டெப்ஸ் ஏறிட்டு ஏதாவது பண்ணணும், ஆனால் நல்லா பெஸ்ட்டாக பண்ணணும், சூப்பராக பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஏதோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து ரூம்குள்ளே உள்ளே வரான். ஸோ உள்ளே வரும்போது பார்த்தா நீங்கள் வந்து நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கீங்க. ஸோ நம்ம டயாங் வந்து உங்களை பார்த்து அழகாக ஸ்கியூட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து விண்டோவை பார்க்குறான். ஸோ விண்டோ பார்த்தா விண்டோ வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ டயாங்க்கு ஒரு மாதிரி கருக்குன்னு ஆயிடுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா வேகமாக ஓடி போய் விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணிட்டு அவன் வேகமாக உங்கள் பக்கத்தில் வரான்.
உங்கள் பக்கத்தில் வந்து உங்களோட ஹேர் உங்களோட சீட்ஸு ஸோ எல்லாத்தையும் வந்து தொட்டு தொட்டு பார்க்குறான். உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எந்த பயம்னா மறுபடியும் சுபின்ட்ட மாட்டின மாதிரி மறுபடியும் நீங்கள் மாட்டிடக்கூடாது, ஸோ உங்களுக்கு எந்த ஆபத்தும் நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டேங்க் வந்து ஒரு தாட். உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவனுக்கு ஒரு பயம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேங் வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கறனால ஸோ அந்த பெட்டு வந்து அதிரும்ல, ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுது. நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணுறீங்க. டேங் என்னாச்சு, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க, என்னாச்சு, ஏதோ ப்ராப்ளமா, ஒன்றும் இல்லைல்ல, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேங்கோட கணத்துலலாம் கை வைக்கிறீங்க. அவன் வந்து வேகமாக எடுத்து உங்களை வந்து எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீங்கள் வந்து நீங்களும் வந்து சிரிச்சுட்டே அவனோட பேக்கை வந்து தட்டி கொடுக்குறீங்க. என்னாச்சு டேங், மறுபடியும் பழையபடி ஆயிரும்னு பயப்படுறியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து ஹேய், நான் நல்லா தானடா இருக்கேன், இப்போ கூட நான் ஸ்லீப் தானே பண்ணிகிட்ருந்தேன், உனக்கு என்னாச்சு டேயம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம டேயங் வந்து ஒன்றும் இல்லை வயன் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து ஹேய் அப்படின்னு கூப்பிட்றீங்க. நம்ம டேயங் வந்து உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் வந்து டேயங்கோட கணத்தை வந்து உங்கள் கையை வச்சு ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ டேயங்கோட லிப்ஸில் வந்து சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணுறீங்க. ஹேய் டேயங், எனக்கு எதுவும் ஆகாது, ஏன்னா என் உசுறு தான் இங்கே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டேங்கோட செஸ்ட்டில் வந்து கை வச்சு காட்டுறீங்க. நம்ம டேங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செஸ்ட்டில் ஒருத்தருக்க கையை எடுத்து விட்டுட்டு ஸோ வந்து உங்கள் கையை தூக்கி அவனோட ஹிப்பில் வந்து வச்சுட்டு உங்களை வேகமாக எடுத்து ஹக் பண்ணிக்கிறான். நீ ஆல்ரெடி என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், இதுக்கப்புறம் உனக்கு எதுவுமே நடக்க நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஐனோ எனக்கு தெரியும், அக்கீன் இந்த மாதிரி ஆகாது, ஆகவும் கூடாது, எனக்கு எதுவும் ஆகாதுட்டேயா, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க போல, வா நீ வந்து பேபிகிட்ட பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து நான் பேசினா அவனுக்கு பிடிக்குமா, எல்லா வெளியே வந்து அடிக்க போகிறேன், நான் பண்ண தப்புக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேங் சொல்கிறான். நீங்கள் வந்து ஹே அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், என் பையனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இப்போ தான் உங்களுக்கு என்னமோ 2 மந்த்ஸோ என்னமோ ஆகுது. ஸோ நம்ம டேங் வந்து உங்களுக்கு கீழே வந்து நீல் டவுன் பண்ணுறான், உங்களோட லெக்கு கீழே. ஸோ லெக்கு கீழே நீல் டவுன் பண்ணிட்டு அவன் வந்து அவனோட கையை தூக்கி உங்களோட ஸ்டொமக்கில் வைக்கிறான். அவன் வச்சோடனே பேபி அவனே ஒன்று சொல்லிக்கிறேன், சாரி, எல்லாத்துக்குமே சாரி, மம்மியை கஷ்டப்படுத்தினதுக்கு, உனக்கு முதல்ல வர வேண்டிய தம்பியோ இல்லாட்டி தங்கச்சியோ அவங்கள நான் தான் இந்த உலகத்துக்கு வரவிடாத மாதிரி பண்ணினேன், அதுக்கப்புறம் என்னால் உன் மம்மி நிறையாவே அனுபவிச்சிட்டா, ஆனால் அதை எதையுமே அவள் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் அழுகிறான். ஸோ அங்கே மேலே வந்து உங்களால் டேஸை கண்ட்ரோலே பண்ண முடியல. இங்கே நம்ம டேங் வந்து கீழே பேபிஸை பேசிகிட்டே அவனோட ஐயை வந்து க்ளோஸ் பண்ணுறான். ஸோ அவனோட ஐஸில் வந்து டேஸ் வந்து ஃபால் ஆகுது. ஸோ மேலே வந்து நீங்கள் வந்து உங்களோட கீழ் உதட்டு இருக்குல்ல, அதை வந்து கடிச்சிட்டு உங்களோட டேஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறீங்க. ஸோ நம்ம டேங் வந்து பேசி முடிச்சுட்டு மேலே எழுந்திருக்கிறான். ஸோ அவன் எழுந்திருக்கும்போது நீங்கள் வந்து அவன் எழுந்திருக்கும்போது அப்படியே டேஸோட அப்படியே டேங்கை நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அவங்களோட ஹேண்டை தூக்கிட்டு போய் டேங்கோட ஐஸில் கை வச்சு அவனோட டேஸை வந்து ஸ்லோவாக வைப் பண்ணி விட்றீங்க. ஸோ நம்ம டேங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில, நீங்கள் டேஸை வைப் பண்ண வைப் பண்ண உங்களை எழுத்து கிஸ் பண்ணிடுறான். ஸோ அப்பன்னு பார்த்து யாரோ வந்து டோரு நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. டேங் வயன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ அது யாருன்னு பார்த்தா உங்கள் மாமன் டேட் தான். ஸோ அவங்கள பார்த்தா அவசர அவசரமாக ஊருக்கு கிளம்பி நிற்கிற மாதிரி இருக்குது. நம்ம டேங் வந்து என்னாச்சு ஆண்டி, நீங்கள் நெக்ஸ்ட் வீக் தானே ஊருக்கு போகிறேன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேங் கேட்குறான். அதுக்கு உங்கள் மம்மி வந்து இல்லை அங்கே ஏதோ கம்பெனியில் பிரச்சனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஸோ ஏதோ ஃபயர் ஆகிடுச்சாமா, ஸோ அது என்னன்னு தெரில, அதனால தான் நாங்கள் சொல்லிட்டு போகலான்னு வந்தோம், ஸோ எங்களை மன்னிச்சிடுங்க, பட் நான் வர முடிஞ்சால் கண்டிப்பாக வந்துடுறேன், இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்ச உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாம் வந்து பதட்டமாக சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இல்லை இல்லைம்மா, நீ முதல்ல போய் கம்பெனி பாரு, போய் என்னாச்சுன்னு தெரில, அங்கே எத்தனை ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து நான் போயிட்டு வர வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மாம் வந்து வேகமாக வந்து உங்கள் ஃபோரேட்டில் வந்து ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்கள் மாமை எடுத்து ஹக் பண்ணிட்டு ஐ மிஸ் யூ மாம் அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் மம்மி வந்து நான் கண்டிப்பாக வந்துடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மம்மி சொல்லிட்டு போகிறாங்க. என்ன ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேங் கேட்குறான். நீங்கள் வந்து ஆமாம் அப்படின்னா இப்போ எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னாச்சுன்னு தெரியல டேங், அங்கே எத்தனை பேர் வேலை செய்வாங்கல்ல, ரொம்ப பாவம்,
அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து ஹே டென்ஷன் ஆகாத நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எடுத்துகிட்டு போகிறான். நீங்கள் வந்து எங்கே அப்படிங்கிறீங்க. நம்ம டயங் வந்து எங்கே வா இங்கே வந்து படுத்து ரெஸ்ட் இருந்தால் தான் உன்னை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் வந்து இல்லை நான் டென்ஷன்லாம் ஆகலட்டையாங்க பதட்டம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ரொம்ப லாங் ப்ரீத் பண்ணுறீங்க. ஸோ ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நம்ம டயங் வந்து ஹே நான் தான் சொன்னேன்ல டென்ஷன் ஆகலை அம்மா டென்ஷன் ஆகலை வந்து உட்காருவா அப்படின்னு சொல்லிட்டு டயங் வந்து உங்களை கோபமாக இழுக்கிறான். ஸோ ஏன்னா நீங்கள் ப்ரீத் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறீங்க. ஸோ நம்ம டயங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவ்வா வந்து படு அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் வந்து எவ்வளோ நேரம் டயங் படுத்துகிட்டே இருக்குது நல்லாவே இல்லை ரொம்ப போர் அடிக்குது எங்கள் மாமன்டாடும் போயிட்டாங்க ஸோ என்னை வெளியே கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து வெளியே எங்கே போகிறதுடி அதுவும் இந்த நைட் டைமில் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து என்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து அந்த இடம்னா எந்த இடம் அந்த இடத்துக்கா ஏ ஒயன் வேணாம் இப்போவே ஸ்னோஃபால் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குது ரொம்ப அதிகமாக பனி பெஞ்சிட்ருக்குது வெளியே வேறு விண்ட் ரொம்ப அதிகமாக வீசிட்டுருக்குது நீ கொஞ்சம் அமைதியாக இரு அதுவும் இல்லாமல் குளிர்லாம் ஒத்துக்காது பேபிக்கும் ஒத்துக்காது உனக்கும் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டயங் சொல்கிறான். டயங் வந்து அவன் வந்து அதான் அந்த கொரியன்ஸ்லாம் போடுவாங்கல்ல கோட்டு லாங் கோட்டு ஸோ கேட்டு தான் ஹீரோ ஹீரோயின்ஸ்லாம் அதிகமாக அதான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் டயங்கும் அதை தான் வேர் பண்ணிட்டு போகிறீங்க. ஸோ வெளியே செம ஸ்னோவாக இருக்குது செம ஸ்னோ அதுக்கப்புறம் பயங்கரமாக காத்தடிக்குது வெளியே. நம்ம டயங் வந்து இதில் வெளியே போய் ஆகணுமா வயன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம டயாங்க்கு குளிர் தாங்க முடியல நீங்கள் வந்து நல்லா இருக்கு டயாங் வா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டயாங் வந்து மறுபடியும் உங்களை உள்ள கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து ஏன் எங்கே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து க்ளவுஸ் எடுத்து கொடுக்குறான். ஸோ நீங்கள் வந்து இது வேறையா அப்படிங்கிறீங்க வாயை முடிக்கிட்டு போடுறீ அப்படிங்கிறான். நீங்கள் வந்து சரி சரி நான் போடுறேன் அப்படிங்கிறீங்க. ஸோ நீங்களும் டயாங்கும் க்ளவுஸ்லாம் போட்டு வெளியே போகிறீங்க. ஸோ அப்பையும் டயாங்க்கு குளிர் தாங்க முடியல. ஸோ அவன் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மவுண்டைன் மாதிரி இருக்குது. ஸோ அங்கே நின்று பார்த்தா மொத்த ஊருமே அழகாக லைட்னிங் லைட்ஸ்லாம் போட்டு செம்ம அழகாக தெரியுது கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நம்ம டயங் வந்து அதை பார்த்தோன்னே அழகாக இருக்குது லேடி பொண்டாட்டி அப்படிங்கிறா. நீங்கள் வந்து மனசுக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குல்ல பார்க்கவே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து ஹே ரொம்ப டைம் ஆச்சு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறான். நீங்கள் வந்து இப்போ தானடா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. வயன் நீ ரொம்ப ஓவராக பண்ணிருக்க டெலிவரி ஆனதுக்கப்புறம் பேபியோடு சேர்ந்து வந்துக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு டயாங் கூப்பிட்றான். நீங்கள் வந்து நான் வரமாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் க்ளவுஸ் எல்லாம் கழட்டுறீங்க. நம்ம டயாங் வந்து ஏ கென்னடி பண்ணுற இப்போ எதுக்கு க்ளவுஸ் எல்லாம் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். நீங்கள் வந்து கத்தாதுட்டேன் க்ளவுஸ் தானே கழட்டுறேன் இதை போட்டுட்டு இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நம்ம டயாங் வந்து வயன் நீ சொன்னாவே கேட்க மாட்டேற இந்த எந்த என்னோடய க்ளவுஸ் போட அப்படிங்கிறான். ஹே க்ளவுஸே வேணாம் தானே என்னோடதே கட்டி வச்சிருக்கோம் உன்னோடது கொடுத்தா மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷன் ஆகுறீங்க. நம்ம டயாங் வந்து சரி சரி அப்படின்னா நானும் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கழட்டுறான். நம்ம நீங்கள் வந்து ஹே நீ எதுக்குதான் கழட்டுறேன் உனக்கு தான் குளிர் இல்லை டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு டயாங் வந்து ஹே வாய மூட அப்போ நீ எனக்கு கழட்டுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து சரி நான் போட மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நானும் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இங்கேருந்து கிளம்பும் போது போட்டுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங் வந்து ஆ அப்படிவா வலிக்கு அப்படிங்கிறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து அழகாக ரசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம டயாங்க்கு வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் ரசிக்கிறது பார்த்து அவன் வந்து உங்கள் ஃபேஸை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆ போல முடி போடாட்டி எனக்கு வேறு செமையாக தூக்கம் வருது அப்படிங்கிறான். நீங்கள் வந்து ரசிக்க விட மாட்டேயே அப்படின்னு சொல்லிட்டு சரிவா போகலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா திரும்புறீங்க. திரும்பும்போது நீங்கள் வந்த வழியை பார்த்தா இவ்வளோ தூரமாட நம்ம ஏறி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. நம்ம டயாங் வந்து பின்ன பறந்தா வந்தோம் அப்படிங்கிறான். டயாங் எனக்கு பேக் பெயினாக இருக்குது என்னால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. டயாங் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா ஓ அப்படியாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பிரைடல் ஸ்டைலில் லிஃப்ட் பண்ண வரான். நீங்கள் வந்து ஹே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து நீ தானே பேக் பெயின் என்ன ஸோ வா லிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து இப்படி லிஃப்ட் பண்ண எனக்கு பிடிக்காது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டயங் வந்து லிஃப்ட் பண்ணுறதுல டிஃப்ரெண்ட் வரையா வேறு எப்படி உனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கையை விரிக்கிறீங்க. நம்ம டயங் வந்து ஓ அப்படிங்கிறா உனக்கு புரிஞ்சிருது நீங்கள் வந்து அவனை உப்பு முட்டை தூக்க சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டயாங் வந்து உங்களை உப்பு முட்டை தூக்கிட்டு போகிறான். ஸோ நம்ம டயாங் முதுகில் உட்காந்துட்டு நீங்கள் செம்ம ஹாப்பியாக வரீங்க. ஸோ உப்பு மூட்டைனா அவன் எப்படி தூக்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டயாங்கோட நெக்கை சுற்றி இருக்கிற கையை வச்சு ரப் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ம டயாங் வந்து உங்களை ரெண்டு காலையும் தூக்கி அவனோட கையில் வச்சுக்கிறான். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் உட்காந்துட்டு வரீங்க. ஸோ நீங்கள் கால் ரெடுத்து ஆட்டிட்டு செம்ம ஜாலியாக வந்துட்டுருக்கீங்க. ஏன் டயாங் நான் வெயிட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு டயாங் வந்து சேச்சே பட் இன்னும் ஒரு 5 மந்த் போனால் வெயிட் ஆயிடுவடி அப்படிங்கிறான். நீங்கள் வந்து
எனக்கு வெயிட் போட்டாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து உனக்கு பிடிக்காது பிடிக்காது, பேபி ஸ்டொமக்கில் இருந்தால் வெயிட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே டேங்கோட ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. நம்ம டேங் வந்து ஹே என்னடானே அப்படிங்கிறா. நீங்கள் வந்து ஓகே இல்லட்டேங் அப்படிங்கிறீங்க. என்னாச்சு ஓ ஓ ஹே ஏ உனக்கு என்ன த்ரோ பண்ணணுமா வாமிட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து ஈ சும்மா சனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளாட்றீங்க. நம்ம டேங் வந்து விளாடாத ஓயன் அப்படிங்கிறான். நான் அப்படி தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டேங்கோட ஐஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. ஏன்னா கண்ணை கட்டிகிட்டே என்ன கார் வரைக்கும் தூக்கிட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து என்னடி லூசு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற, திடீர்னு உனக்கு என்னாச்சு, இன்றைக்கி என்ன செம ஜாலி மூடில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் வந்து அது என்னமோ தெரில டேங், அப்படி தான் இருக்குது, ஜாலியாக இருக்குது உங்க கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து பண்ணிடலா விடு அப்படிங்கிறான். இங்கே வந்து அப்படின்னு சிரிச்சிட்டு அப்படிங்கிறீங்க. நம்ம டேங் வந்து இந்த சமயம் நான் ஏமாற மாட்டேன் அப்படிங்கிறான். நீங்கள் வந்து இப்போ நான் சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு நிச்சயமாக வாமிட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இறக்கூட பார்க்குறான். ஈ சும்மா சனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து இதுக்கப்புறம் நான் ஏமாறவே மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உங்களை தூக்கிட்டு ஓடலான்னு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவன் பாதி தூரம் ஓடிட்டு ஸ்டாப் பண்ணிடுறான். ஒரு ரெண்டு ஸ்டெப் தான் வச்சுருப்போம் ஓடலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஸ்டாப் பண்ணிடுறான். நீங்கள் வந்து ஏன்டா நிறுத்திட்டேன் ஓடு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஸ்டமக்கில் பேபி இருக்குங்கிறத மறந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். நீங்கள் வந்து ஆமால அந்த பேபியால் தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ம டேங் வந்து என் பேபியை திட்டினா உன்னை அவ்வளோதான் பார்த்துக்கோ அப்படிங்கிறான்.